வணக்கம் நேர்கள். இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் தென்னிலங்கை அரசியலில் நிலையான தலைமைத்துவமின்மையால் சிறிய கட்சிகள் சிதறுண்ட நிலையில் காணப்படுகின்றன. கடந்த பொது தேர்தலில் மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இணைந்து போட்டியிட்ட பல சிறிய கட்சிகள் தற்பொழுது பிரிந்து சென்று சுயாதீனமாக தனியாக செயற்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்களால் விரட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மீண்டும் முழுநேர அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானிக்க திட்டமிட்டிருக்கின்றார். அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் ஜுயல் பீரிஸை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒழுக்காற்று விதிகளை மீறிய காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஜிஎல் பீரிஸ் அவர்களை எடுத்துக்கொண்டுவோமாக இருந்தால், விடுதலை புலிகள் காலத்தில் இருந்து பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் என்றாலும் சரி, பல்வேறுபட்ட அடுத்த நகர்வுகளுக்கும் இலங்கை அரசு, அதாவது அப்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு முன்னின்று செயற்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் ஜிஎல் பீரிஸையே தூக்கி எறிந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சே. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்றைய தினம் நாட்டிற்கு இரவு நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூரோடாக அவர் இன்று இரவு 11:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்துடவுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூலை மாதம் 9 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஜூலை 13 அன்று மாலைதீவிற்கு சென்றிருந்தார். அங்கிருந்து ஜூலை 14 மாலைதீவிலிருந்து சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் 11 தாய்லாந்து சென்றடைந்திருந்தார். இந்த நிலையில் 3 அங்கு தங்கியிருந்த கோட்டாபயவின் பாதுகாப்பை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ததை அடுத்து இன்று இரவு 11 மணியளவில் அவர் நாட்டிற்கு மீண்டும் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேபோன்று 2022 ஒதுக்கீட்டு திருத்த சட்டமூலத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் 115 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பலத்தை இந்த நாட்டிற்கு நிரூபித்திருக்கிறார். இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 120 வாக்குகளும், எதிராக 5 வாக்குகளும் தான் அளிக்கப்பட்டன. இதன் பிரகாரம் 115 மேலதிக வாக்குகளினால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 43 எம்பிக்கள் நடுநிலை வகித்திருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று உலகளாவிய ரீதியில் உணவுப் பொருட்களின் விலைகள் 5வது மாதமாக தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு என்று தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பு செய்த பின்னர் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து உலகளாவிய ரீதியில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்திருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது அவற்றின் விலைகள் சரிந்து வருவதாகவும், ஒப்பீட்டு ரீதியில் எண்ணெய் விலைகள் சரிந்து வருவதாகவும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு கூறுகிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் விலைகள் உலகளாவிய ரீதியில் குறைந்தாலும் ஸ்ரீலங்காவில் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை கடைகளில் 400 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டு விற்கப்பட்டாலும், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கடைகளில் 500 முதல் 550 வரை விற்பனையாவதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று எங்களுடைய இந்த காணொலி தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய நேய சொந்தங்களாகிய உங்களுடைய பிரதேசங்களில் இந்த கோதுமை மா என்ன விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதை எங்களுடைய பின்னூட்டல்கள் மூலமாக, கொமெண்ட் மூலமாக அறிய தாருங்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களோடு. நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.